அனைவருக்கும் வணக்கம். அது இன்னும் 3 மாசம் கழிச்சு சொல்றேன். நாளைக்கு திடீர்னு தீபாவளியை பிப்ரவரியில் வச்சுக்கோங்கன்னு ஒரு உத்தரவு வந்ததுன்னா அதுக்காக நீங்க என்ன தீபாவளி வாழ்த்து சொல்லுன்னு மிரட்டினாங்க. அதுக்கெல்லாம் நான் தயாரில்லை. எது ட்ரெடிஷனலாக வந்திருக்கோ நம்பிக்கையில் இருக்கோ அதைத்தான் நான் ஏற்றுக்கிறேனே ஒழிய. இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு அரசாங்கமோ ஒரு முதல்வரோ உத்தரவிட்டு எதையும் செய்ய நான் தயாராக இல்லை. இதெல்லாம் ஆன்டி கல்ச்சர், ஆன்டி ட்ரெடிஷன், ஆன்டி ஃபெய்த். ஐ டோன்ட் ரெஸ்பெக்ட் இட், ஐ டோன்ட் ரெக்கக்னைஸ் இட். சரி, நல்ல சுபமான ஆரம்பம். அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். சொல்லிட்டேன், அது நீங்கள் வச்சுக்கோங்க, நான் வேணாம் சொல்லி உங்களை. வழக்கம் போல துக்ளக்கில் பணிபுரிகிறவர்களை அறிமுகம் செய்து வைக்கிறேன். என்ன சார், என்னாச்சு? அருளாளர் ரங்காச்சாரி. ஏன் சார் சிரிக்கிறீங்க? என்ன யாரோ என்னென்னமோ டைட்டில் வச்சுக்கலாம், நாங்கள் வச்சுக்கூடாதா? அவர் ஒரு கோவிலில் ட்ரஸ்டியாக இருந்தவர், அதனால அருளாளர். நிர்வாக செம்மல் உதயசங்கர். அவனுக்கு புரியாது, அவன் தெலுங்கு. அவன் ஒரு 4 திருக்குறள் தெரியும் அவருக்கு, அதனால வாழும் வள்ளுவர், வாழும் வள்ளுவர் மதுரை. இங்க என் பக்கத்தில் வந்து நின்றுட்டு பாக்கெட் சரியா இருக்கான்னு பாத்துக்கிறாரு. என்னை பத்தி எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்ற கவலையே இல்லை. வாழும் வள்ளுவர்னு சொன்னேன் பாருங்க, நான் எனக்கு நல்லா வேணும். இளைஞர்களின் எழு ஞாயிறு இளம் சிங்கம் சுந்தரம் பாருங்க. துக்ளக் ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அது கூடவே இருக்கிறவர். ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் இஷ்யூ இளைய தளபதி வச்சுக்கிட்டோம். என்ன காசா படமா கொடுப்போம், கொடுங்க இளைய தளபதி சார். இளைய தளபதி இளைஞர்களின் எழு ஞாயிறு இளம் சிங்கம். சத்யா, எங்க ஆபீஸ்ல ஒருத்தர் இருக்கார், அவருக்கு கொஞ்சம் டயபிட்டிஸ், அதனால ஸ்வீட் எல்லாம் வரும், யாருன்னா கொடுப்பாங்க. அப்போ எல்லாருக்கும் தாராளமாக பகிர்ந்து கொடுத்துருவார். சமூக நீதியை நிலைநாட்டுவார். சமூக நீதி காவலர் சத்யா.
தலை. என்ன டைட்டில் கொடுக்கிறதுன்னு தெரியல, எல்லாருக்கும் கொடுத்துக்கிறார், அதனால மக்கள் தலைவர். பேசினா யாருக்குமே புரியாது, புரியலன்னு சொன்னா கோபம் வேற வரும். நாவுக்கரசர் சுவாமிநாதன் ஒரு நாள் கார்ல போயிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு டயர் எங்கேயோ வெடிச்சுது சார், பாம்பு வச்சுட்டான் அப்படின்னு பயந்து என்னையும் பயமுறுத்தி, மாவீரன் ரமேஷ் தோஸ்த் ஒரு தான் தெரியாத பாலிட்டீஷியன் கிடையாது, நான் இவரை மட்டும் நல்லா காக பிடிச்சி வச்சுருக்கேன், எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இவருக்கு வேண்டிய கவர்மெண்ட்டாக இருக்கு. எங்கள் ஆஃபீஸில் யாரும் வெளிநாடு போனதில்லை, எக்ஸப்ட் ஒருத்தர், அவர் மலேசியா கூட பார்த்துருக்கார், எங்களுக்கு அதுவே அதிசயம். உலகம் சுற்றிய வாலிபன் இதயா, ஒரு நாள் பார்த்தேன், காஃபி வச்சு நான் ஆத்திரா இருப்பாருங்க, அவ்வளோ அழகாக ஆத்திர, அன்றைக்கே தீர்மானம் பண்ண, ஆற்றல் அரசு இவர், ஆற்றல் அரசு சண்முகம். இவர் பேசியே பார்க்க முடியாது, மௌனகுரு ராமமூர்த்தி. அன்னைக்கு ஒரு போட்டில் பார்த்தேன், புரிய எனக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியல, எனக்கு தமிழின் தமிழேன்னு போட்டிருந்தது, ரத்தத்தின் ரத்தமே மாறி போல் இருக்குதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேன். சரி, அது எங்கள் ஆஃபீஸில் கொஞ்சம் தமிழ் நல்லா எழுதுறவர் வண்ண நிலவன், தமிழின் தமிழ், துர்வாசர்ன்ற பேரில் அவர் தான் எழுதுறார். ரொம்ப யோசிக்கிற மாதிரி பாவனை பண்றவர், சிந்தனை செல்வன் வசந்தன் பெருமாள், அத்வானி புக்கு கூட அவர் தான் டிரான்ஸ்லேட் பண்ணார். விஜயகோபால் ஆர்டிஸ்ட், ராமு ஆர்டிஸ்ட், ஸ்ரீகாந்த் செங்கல்பட்டுலேருந்து கார்ட்டூனுக்கெல்லாம் ஐடியா கொடுக்குறார், அவர் ஒரு பெரிய ஹியூமரிஸ்ட். ஸ்ரீகாந்த் குமார் கார்ட்டூனிஸ்ட், ராஜு லேஅவுட் ஆர்டிஸ்ட், நிதின் அட்டெண்டர், தினேஷ் அட்டெண்டர், வாசகர்களை பேசுவதற்கு அழைக்கு முன்பாக இந்த இந்து மகாசமுத்திரம் ஐந்தாவது வால்யூம் வந்திருக்கிறதே, அதை ரிலீஸ் பண்றேன். அந்த ஃபர்ஸ்ட் காப்பிய எடிட்டுடைய கிராண்ட் டாட்டர் சுசித்ரா ஆனந்த் வில் ரிசீவ் தி ஃபர்ஸ்ட் காப்பி. இனிமேல் லேடிஸ்க்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கறது இல்லைன்னு ஒரு பயம் சொல்ல முடியாது என்னை பத்தி. எங்கே சார் லிஸ்ட்டு, எங்கே இருக்கு? பரம்பராட்சியா திமுக பேர் என்ன பண்ற? வாரிசு அரசு.
நான் அவளை ஹிந்து ஆசிரமத்தில் எழுத சொன்னேன்னா அது வாரிசு அரசியல். எழுதினதை படிக்க சொன்னா அது வியாபாரம். ஏ ஸ்ரீதர் மூர்த்தி கோவை, கே அப்துல் ரஹ்மான் சென்னை, என் குப்புசுவாமி வெங்கடாபுரம், மூபா கலைச்செல்வன் பேரையூர் ராமநாதபுரம், ஸ்ரீதர் மூர்த்தி அப்துல் ரஹ்மான் குப்புசுவாமி கலைச்செல்வன். மற்றவங்களும் வந்துருங்க சார். அப்துல் ரஹ்மான் குப்புசுவாமி கலைச்செல்வன், அவர் ஸ்ரீதர் மூர்த்தி, ரைட். அது சரியா இருக்க பாருங்க மைக்கங்க. ஸ்ரீதர் மூர்த்தி கோவை, வந்தே மாதரம். துக்ளக்கோட வயசுக்கும் என்னோட வயசு ஒண்ணுதான், அதனால ரெண்டுக்குமே இந்த தேசத்துக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க தான். கோவை மாவட்டத்தில் ஒரு புது வியாதி வந்திருக்கு, தமிழ் செம்மொழி மாநாடுன்ற பேரில். வெள்ளம், பூகம்பம், இடி, மின்னல் எது சொன்னாலும் அதிகாரிகள் வரமாட்டாங்க. கலெக்டர் ஆஃபீஸ்கிட்டயோ அல்லது எஸ்பி ஆஃபீஸ்கிட்டயோ போய் தமிழ் செம்மொழின்னா பாத்ரூம் இருந்தால் கூட ஓடி வந்துடுவாங்க. அப்படி ஒரு தமிழ் மேலே ஒரு புதிய காதல் இப்போ வந்திருக்கு. இது என்ன அப்படின்றத பற்றி ஆராய்ச்சி பண்ணி இந்த மாநாட்டினால என்ன பயன் இருக்குன்னு சொல்லி இன்னொரு லிபரான் கமிஷன் அமைச்சு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அடுத்ததாக, இந்த சீனா பகுதியிலையும் அசாம் பகுதியிலையும் தொடர்ந்து ஊடுருவுகள் இருந்துட்டு இருக்கு. குறிப்பாக பங்களாதேஷிலிருந்து இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் அகதிகள் என்ற பேரில் அசாம் வழியாக தமிழ்நாட்டுக்கும் தென் மாவட்டங்களுக்கு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக கோவை மாவட்டத்தில் லட்சக்கணக்கான பங்களாதேஷிகள், பீகாரிகள், அசாமிகள் என்ற பேரில் குடியேறி இருக்காங்க. அவங்களுக்கு உள்ளூர் அரசியல்வாதிகள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. இது எங்கே போய் முடியும்னு தெரில. மாநில அரசுக்கும் தெரியும், மத்திய அரசுக்கும் தெரியும். இது பற்றி எந்த நடவடிக்கை இல்லை. அதை பற்றி ஆசிரியனுடைய கருத்து. இறுதியாக, துக்ளக்கில் வந்து இந்த இந்து மகாசமுத்திரம் பக்கத்தை வந்து நாங்கள் தொடர்ந்து கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். இருந்தாலும் கூட அது பைண்டிங் பண்ணும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. பத்திரிகையினுடைய குவாலிட்டி கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம ஆசிரியனுடைய தலை மாதிரியே பக்கங்களும் பளபளப்பாக இருக்கணும். விலை உயர்த்திட்டா கூட எங்களுக்கு கவலை இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சுக்கின்றேன். பாரத் மாதாக்கு ஜெய். மாநாட்டினால என்ன பயன்றார் கண், அவரே சொல்லிட்டார் என்ன பயன். இத்தனை அதிகாரிகள் ஃபர்ஸ்ட் டைம் வராங்க, எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க. ஒரு இடைத்தேர்தல் வந்தால் என்ன பயன் கிடைக்குமோ அது உங்களுக்கு இடைத்தேர்தல் வராமலேயே கிடைத்திருக்கிறது. என்ன கையில் காசு கிடைக்காது, அவ்வளோதான், வேற இல்லை. அவருக்கு இது கலைஞருக்கு தன் ஆட்சியில் உலகத்தமிழ் மாநாடு நடத்த முடியலன்ற ஒரு வருத்தம் இருந்திருக்கு. அது எவ்வளோ பேர் வந்து தன்னை பாராட்டுவாங்க அந்த சான்ஸ் போகிறது. அவரே சொல்லியிருக்கார், எனக்கு பாராட்டினா ரொம்ப பிடிக்கிறது, எனக்கு விருது கொடுத்தாலும் ரொம்ப பிடிக்கிறது. அதனால் இதெல்லாம் அவருக்கு பிடிக்கிறது. அந்த மாநாட்டில் அதெல்லாம் நடக்கும். அது அந்த உலகத்தமிழ் மாநாடுன்ற அதை நடத்துகிற ஆர்கனைசேஷன், அந்த அமைப்பு இதுக்கு உடனே ரெடி ஆகிறதுனால செம்மொழி மாநாடுன்னு வச்சுட்டார். அவ்வளோதான். இதனால் என்ன பயன்? எனக்கு இந்த மாதிரிமா, இப்போது நல்ல அட்வான்ஸ்டு லாங்குவேஜ் ஒன்று இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது. வேர்ல்டு இங்கிலீஷ் கான்ஃபரன்ஸ் நடத்தி அது வளர்ந்தது. தமிழ் இந்த மாதிரி நடத்தினா தமிழ் வளர்ந்துருமா? ஒரு சோதனையர் போடுவாங்க, கலைஞரை பற்றி நிறைய பாராட்டுரைகள் இருக்கும், அதை பார்த்து அவர் மகிழ்ந்துக்கலாம். மற்றபடி என்ன இருக்க போகிறது இல்லை. தமிழ் குரோத் ஆஃப் தமிழுக்கு ஒன்றும் பெருசாக இருக்க போகிறது இல்லை. ஏற்கனவே ஆராய்ச்சி கட்டுரைகள்னால் அது எவ்வளோ வருதுன்னு இருக்க போகிறது. அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதை பார்க்க போகிறாங்க. கருப்பையா மாதிரி இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க அதை பார்ப்பாங்க. நான் வேற எதுவும் சொல்ல போகிறேன்னு நினைக்கிறாரு அவரே. நான் சொல்ல, பட் மற்றபடி அதில் பெருசாக பயன் இருக்க போகிறது இல்லை. ரெஃப்யூஜிஸ் பற்றி சொன்னார். இதை பிஜேபி எத்தனையோ அதில் எழுப்பியாச்சு. இந்த மாதிரிலாம் குவஸ்டின் எழுப்பும்போது ஆன்டி மைனாரிட்டின்ற சாயம் பிஜேபிக்கு பூசப்படுகிறது. பிஜேபியின் உட்கட்சி விவகாரங்களினால் அந்த கட்சி எதை சொன்னாலும் இப்பொழுது எடுபடாத ஒரு சீசனாக இருக்குது இப்போ. பட் பிஜேபி இஸ் த ஒன் பார்ட்டி விச் ஹஸ் பீன் எக்ஸ்பிரஸிங் கிரேவ் கன்சர்ன் அபவுட் திஸ்.
இது இந்த தேசத்தின் எதிர்காலத்தின் மீது அக்கறை உள்ள எல்லோரையுமே கவலையடை செய்யக்கூடிய விஷயம். இங்க தமிழ்நாட்டிலையும் ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜிஸுக்கெல்லாம் குடியுரிமை வழங்குறேன்றதும் இதே ஸ்கேல் தான் என்ன கேட்டேன். சங்கர வரைக்கும் வசதியாக தங்கட்டும், பட் அங்கே திருப்பி அனுப்பி அங்கே அவங்க இடங்களில் செட்டில் பண்ண தான் வழி தேடணுமே தவிர இங்கே செட்டில் பண்ணக்கூடாதுன்றது என்னுடைய நிலைமை. ஹிந்து மகாசமுத்திரம் நல்லா பைன் பண்ணுறதுக்கு வாக கொடுன்னார். அலையன் சீனிவாசனை வச்சு இந்த மாதிரி கேட்டால் புஸ்தகமே அவனு வாங்க மாட்டானேன்னு வருத்தப்படுவார். அதனால் நான் அதை ஒன்றும் பதில் சொல்கிறதா இல்லை. அப்துல் ரஹ்மான் வணக்கம். என்னுடைய பேர் அப்துல் ரஹ்மான், சென்னையில் இருந்து. துக்ளக்கின் கருத்துக்களை புரிந்து கொள்ள முடியாத ஒரு வயதிலிருந்து நான் அதன் வாசகன் என்பதில் பெருமைப்படுகிறேன். இந்து பத்திரிகை பற்றி சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆசிரியர் ஒரு கருத்து சொல்லியிருந்தார். அதாவது இந்துவுக்கும் நமக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் உண்டு, இருந்த போதிலும் காலையில் அதை படிக்கவில்லை என்றால் பைத்தியம் பிடித்தது போல் ஆகிவிடும் என்பதுதான் அந்த கருத்து. துக்ளக்கை பொறுத்தவரை நமக்கும் அதே கருத்து தான். துக்ளக்குடன் நிறைய கருத்து வேறுபாடுகள் உண்டு, சில நேரங்களில் கருத்து மோதல்கள் கூட உண்டு. இருந்தாலும் வெளிவந்த அரை மணி நேரத்தில் அதை படிக்கவில்லை என்றால் பைத்தியம் பிடித்தது போல் ஆகிவிடும். ஆசிரியருக்கு பைத்தியம் என்றால் வாசகர்களுக்கும் பைத்தியம் என்பது துக்ளக்கில் மட்டுமே நடக்கக்கூடிய ஒன்று போல். கேள்வி: டாக்டர் கலைஞர் அவர்களையும் திராவிட இயக்கத்தையும் காலமெல்லாம் விமர்சனம் செய்து செய்து தாங்கள் கண்டது என்ன, அடைந்த பலன்தான் என்ன? கேள்வி இரண்டு: தேசிய அளவில் பாரதிய ஜனதாவின் செல்வாக்கு சரிந்து வருகிறது. உண்மையில் என்னை போன்றவர்களுக்கு இது வேதனை அளிக்கிறது. என்றால் காங்கிரசுக்கு மாற்று அப்படின்னு இன்றைக்கி எடுத்துக்கிட்டோம்னா பிஜேபி தான். இந்த தேய்மானமும் இந்த வீழ்ச்சி பாதையும் அவங்களா தேடிக்கிட்டது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். வெளியிலிருந்து வரலது. அதனால் பிஜேபியுடைய இன்றைய சூழ்நிலை என்ன, எதிர்கால சூழ்நிலை என்ன? அடுத்து மூன்றாவது ஒரு சிறிய கேள்வி: திமுகவும் அண்ணா திமுகவும் கடைசி வரை கைவிட்டால் பாட்டாளி மக்கள் கட்சியின் எதிர்காலம், அரசியல் எதிர்காலம் என்ன? நன்றி, வணக்கம். கலைஞரை தொடர்ந்து விமர்சனம் செய்து என்ன பலன் கண்டாயின்னு கேட்குறேன். பலன் வேணும்னா ஒரே நிமிஷம் நான் காணலாம். பலன் கண்டவர்கள் பின்பற்றினால், அவர்களை பின்பற்றினால் போதும். அவரே சொல்லியிருக்கார், ஒரு பாராட்டு ஒரு விருது. இங்கே இத்தனை டைட்டில் கொடுத்த என்னால் ஒரு ரெண்டு டைட்டில் கொடுக்க முடியாதா? பாராட்டு விருது இதெல்லாம் கொடுத்து நான் சரி பண்ணிக்கலாம். ஆனால் இன்று துக்ளக் பத்திரிகை ஆண்டு விழா நடக்கிறது என்றால் இத்தனை பேர் அதை வந்து அங்கே என்ன நடக்கிறது என்று பார்க்க தயாராக இருக்கிறீர்கள். நான் கலைஞரிடம் பலன் பெற்றிருந்தால் இதில் ஒருத்தர் கூட வந்திருக்க மாட்டேங்க. இதுதான் நான் கண்ட பலன். எனக்கு அந்த பலன் போதும். அது தருகிற நிறைவு பலன் கண்டவர்களுக்கு என்றைக்கும் கிடைக்காது. பிஜேபிக்கு வெளியிலேருந்து வந்ததில்லை, அவங்களுக்காக தேடின்ற தீமை தான் வாஸ்தவம். இதை நான் அவ்வளோ தூரம் எழுதியாச்சு. அந்த கட்சியில் ரொம்ப ஜனநாயகம் அதிகமாக போச்சு, ஓவர் டோஸ். அதனால் யார் ஒன்றாலும் தலைவன். இதுக்கு நடுவில் ஆர்எஸ்எஸ் வெளியிலேருந்து இவன் தான் தலைவன், அது வேறு ஒன்று ப்ராப்ளம். என்னை பொறுத்தளவில் இருக்கிற ஒரு அத்வானி நாடு முழுவதும் அறியப்பட்டவர், நேர்மைக்கு பெயர் போனவர், நிர்வாக திறன் உடையவர், தியாகங்கள் செய்தவர், அரசியலை மிக நன்றாக உணர்ந்தவர், உள்நாட்டு அரசியல் வெளிநாட்டு அரசியல். அவருக்கு வேணா இம்பார்ட்டன்ஸு இன்னொருத்தரை நான் கொண்டு வரேன், எங்களால் அது முடியும். கட்காரின்னு கொழுந்திருக்கேன். எனக்கு கட்காரி மேலே ஒரு விரோதமும் கிடையாது, தெரிஞ்சாதானே எனக்கு. நான் எதிர்பார்த்ததெல்லாம் தெரிஞ்சவராக ஒருத்தரை போட மாட்டாங்களான்றது தான்.
எனக்கு பர்சனலா தெரியணும்னு அர்த்தம் இல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணுமா வேண்டாமா அப்படி இருக்கிறவரை தூக்கிட்டு இல்லாதவரை போடுறதுக்கு பின்னால் கொஞ்ச நாள் அவருக்கு இவர் எல்லாரும் அறிமுகம் பண்ணி வச்சிருக்கலாம் எனக்கு எப்பவுமே நான் ஒன்று நினைச்சது உண்டு சொல்லியிருக்கேன் சில பேர்கிட்ட பிஜேபியில் வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டராக இருந்தப்போ அந்த 5 இயர்ஸும் அவர் இல்லாமல் ஒரு 3 இயர்ஸ் இருந்துட்டு அத்வானி ஆக்கிட்டு அவர் அத்வானிக்காக கேம்பெயின் பண்ணியிருக்கணும் வாஜ்பாய் அப்போ இன்றைக்கி பிஜேபி சுச்சுவேஷனே வேறு என்ன ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க வாஜ்பாய்க்கு இருந்த மாதிரி அத்வானிக்கு ஒரு ஃபுல் இது இல்லையே நாட்டில் அது என்ன காரணம் வாஜ்பாய்க்கு அத்வானி கேம்பெயின் பண்ணார் அத்வானி கேம்பெயின் பண்ண இன்னொரு அத்வானி இல்லை அந்த 2 இயர்ஸ் பிஜேபி ஆட்சியில் இருந்தப்போ அத்வானி பிரைம் மினிஸ்டர் வாஜ்பாய் அவருக்காக கேம்பெயின் பண்ணுவார் அவர் அட்வைஸ் பண்ணுவார்னு இருந்திருந்தால் இன்றைக்கி பிஜேபி நிலைமையே வேறு அதெல்லாம் செய்கிறதுக்கு அவங்களாம் தயாராக இல்லை பட் இன்ஸ்பைட் ஆஃப் எவ்ரி திங் ஐ எம் டோல்ட் பை பீப்புள் ஹூ நோ தட் கட்கரி இஸ் அ வெரி கேப்பபிள் ஆர்கனைசர் அதனால் பண்ணுவார்னு சொல்கிறாங்க நல்லது நடந்தால் நல்லது தான் பிகாஸ் பிஜேபி தான் இன்றைக்கி இருக்கிற ஒரே எதிர்கட்சி தேசிய அளவில் அது வீக்கன் ஆகுறது நல்லதில்லை பாமக கதி என்னன்னு கேட்குற அவங்க கைவிடுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை இவரும் எதையான ஒன்று பேசி கூட சேர்ந்துருவார் இவருக்கே தெரிய போகிறது விஜயகாந்துக்கு போட்டி இவரும் எல்லா தொகுதியிலையும் டெபாசிட் இழக்க வேண்டியது தான் அதுதான் அவருடைய கதியாகும் ரெண்டு பேரில் யார் அதிகமாக டெபாசிட் இழந்தது அப்படின்றதுல தான் போட்டி இழுக்க முடியும் வேற ஒன்றும் பாமகக்கு வழி இருக்காது குப்புசுவாமி கலைச்செல்வன் அப்புறம் எஸ் ரகுபதி கணபதி பாளையம் கே வெங்கடேசன் உடுமலை தேசபக்தியுடனும் சார் உங்கள் பேர் சொல்லிட்டுங்க என் குப்புசாமி வெங்கிட்டாபுரம் கோவை மாவட்டம் தேசபக்தியுடனும் தெய்வ பக்தியுடனும் வாழ்ந்து கொண்டு அரசியலில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் துக்ளக் என்ற பத்திரிகையை வெற்றிகரமாக 40 ஆண்டுகள் நிறைவு பெற்று 41வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்ற துக்ளக் ஆசிரியர் சோ அவர்களுக்கு தென்னாட்டின் அஞ்சானஞ்சன் என்ற விருதினை நான் வழங்குகின்றேன் எனக்கு நல்லா வேணும் எனக்கு இந்த மாதிரி இவங்களெல்லாம் டபாச்சதுக்கா என்ன அவர் டபாயிரம் காரணம் தினகரன் பத்திரிகைக்கு ஏற்பட்ட கதியை பார்த்து கூட இன்று கூட துக்ளக்கை வெற்றிகரமாக நடத்தி கொண்டு வருகிறாரே என்றால் அதை என்னவென்ற போற்றுவது என்றுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது ஒரு எதிர்கட்சியை போலத்தான் சோ அவர்கள் செயல்பட்டு கொண்டு வருகிறாரே ஒழிய யாருக்கும் விலை போகாதவர் சோ அவர்கள் என்று இங்கே கூடியிருக்கின்ற உங்கள் அனைவருக்குமே தெரியும் 1-2 கேள்விகளை நான் கேட்க விரும்புகின்றேன் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கின்ற தேர்தலில் காங்கிரசார் காமராஜர் ஆட்சியை அமைக்கப் போகிறார்களா இல்லை திரும்பவும் திமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டுதான் செயல்பட போகிறார்களா என்பதை சோ அவர்களுக்கு தெரிந்தவரை அவர் இங்கே எடுத்துரைப்பார் என்று நான் நம்புகிறேன் அடுத்து தமிழ்நாட்டை பிடித்த மிகப்பெரிய சாபக்கேடு என்று நான் நினைப்பது தீவிர மது விலக்கை அமல்படுத்தாமல் இருப்பதுதான் அதை ரத்து செய்தவர் கருணாநிதி அவர்கள் இனிமேல் நான் அதை ரத்து செய்ய போகிறேன் அதாவது அமல்படுத்த போகிறேன் என்று கூறியிருக்கிறார்கள் மதுவால் இந்த நாட்டிலே ஏராளமான ஏழை குடும்பங்கள் தெருவிலே தத்தளிக்கிறது வேலைக்கு சென்று வாங்குகின்ற சம்பளத்தை குடித்துவிட்டு வீட்டுக்கு செல்கிறார் வீட்டுக்கு சென்று அங்கும் அடி உதைதான் தமிழ்நாட்டு பெண்களை ஒரு விதத்தில் பாராட்டலாம் பொறுமையோடு ஆண்களோடு இவ்வளவு ஆண்டு காலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே என்பதை எண்ணி நான் ஆச்சரியப்படுகிறேன் பொறுமை இழந்த பெண்கள் கூட சில பேர் போட்டு தள்ளி விடுகிறார்கள் இல்லையே டீ வைத்து கூட கொளுத்தி விடுகிறார்கள் இந்த நிலை மாற வேண்டும் என்றால் சோ அவர்கள் தனது நண்பர் என்று பாராட்ட பெற்ற கருணாநிதி அவர்களிடம் சென்று இதை பற்றி எடுத்துரைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் காமராஜ் ஆட்சி காங்கிரஸ்காரர்கள் அமைப்பார்களா இது ஏதோ ஒரு பேச்சுக்காக அவங்க சொல்றாங்க காமராஜ் ஆட்சி அதை அமைக்கக்கூடிய காங்கிரஸார் இந்தியாவில் இல்லை தமிழ்நாட்டில் உண்டு எங்கே வந்துட போறாங்க அந்த அளவுக்கு நேர்மையும் நாட்டு பற்றும் நீங்க பார்க்க முடியாது